இனிய காலை வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது வணக்கம் தமிழா. வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரேவ்ஸ், உடன் வழங்குவோர் லிவிஸ் டைன்ஸ் டென் காஃபி. ஓபனிங் கொடுத்துட்ட ஓவர். நான் பேசட்டுமா? ஓவர் என்னைக்கு என்ன பேச விட்டுருக்கேன்? ஓவர் ஓவரா பேசாத? ஓவர் டே, இது ரொம்ப ஓவர். இல்ல ஆக்சுவலா, நம்ம பேசும்போது இந்த ஓவர்லாப்பே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேஜரை நான் கொண்டு வந்திருக்கேன். இது வாக்கி டாக்கிடா? தென் கொரியா நாடுகள்ல இது வந்து பேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்குதான் தெரியல, ஏன் எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம நிகழ்ச்சி யார் வந்திருக்காங்களோ அவங்கள முறையே நானும் வந்து மாறிடுவேன். சோ அதனாலதான் இன்னைக்கு இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்துறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏதாச்சும் பெண்களுக்கு ஒரு ஆபத்து இல்ல சமுதாயத்துக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சி அதை யூஸ் பண்ணி இவர் போய் காப்பாத்துவாரு. என் ஸ்டைல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இவரை பார்த்தா வரும் வெக்கம். இவர் தான் சின்ன திரையுடைய டேவிட் பக்கம். தேடலுக்கு தேவை கூகுளு, காதலுக்கு தேவை நம்ம ராகுல். லெட்ஸ் வெல்கம் ராகுல் ரவி. தேங்க்யூ சோ மச். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அது எப்படி ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன். இப்பவும் அதே கிளாமரு, அதே அந்த யூத்னஸ் மெயின்டைன் பண்ணிருக்கீங்களா? எப்படி? அது அப்படியே இல்லை, இல்லை அப்படியே வருது. இப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிருக்கு, அதனால கொஞ்சம் ட்ரிம்மாக இருக்கலாம். எப்போதுமே வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டாஸ் போடும்போது ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க, அதை விட மேட்சை வின் பண்ணிட்டு இந்த ப்ரெசன்டேஷனில் கொடுப்பாங்களே ஸ்பீச், அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ கண்ணான கண்ணை தொடர் வந்து ஆரம்பிக்கும் போது எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இப்போ வெற்றிகரமான ஒரு தொடர் கண்ணான கண்ணே, அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோரிலேயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சொன்ன மாதிரி. அப்புறமா யுவா கேரக்டர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறேன். அப்புறமா ரொம்ப இன்டலெக்சுவல் டாக்டர் யுவான்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் சம்திங் குட். பட் அவர் காதலுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா போயிட்டுருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி. குட், ஓகே, சூப்பர். மாமனார் மருமகன், அதுவும் இவ்வளோ ஃபிட்டான இவ்வளோ ஹேண்ட்ஸமான மாமனார் மருமகனாக நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி புது சீன்ஸில் நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், ஆக்சுவலி பப்ளி சார் கூட நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அவர் ரொம்ப சப்போர்ட்டிங்கான ஒரு ஆக்டர். அவர் அவர்கிட்ட நான் நாமளும் ரொம்ப விஷயங்கள் கற்றுக்கணும். ஏன்னா அவர் இந்த வயசில் அவரோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது நம்மளாலே முடியல. அவர் இவ்வளோ ஏஜ்லேயும் அது பண்ணுறாருன்னா ரொம்ப பெரிய விஷயம். அப்புறமா ஜாலியாக இருப்பாங்க எல்லாருமே. இட்ஸ் குட், ஒரு குட் வைப் இருக்கு அங்கே ஃபுல்லாக. ஓகே, சூப்பர். ஸோ வைப் அப்படின்னு சொன்னீங்க, இங்கே வந்து சம்மத்து பையனா அப்படியே இருக்கீங்க, செட்டில் வந்து எப்படி ராகுல்? செட்டில் வந்து என்ன சொன்னா, ரொம்ப கம்ஃபர்டபுளானா ரொம்ப பேசுவாங்க, மேபி கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஃபேமிலி மாதிரியே இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, டீஸ் பண்ணுவாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். இல்லை அக்ஷயா, ஏன் இந்த கேள்வியை மெயினாக கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா, நாங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டோம், குறிப்பாக பெண்கள்கிட்ட கேட்டோம், ராகுல் வந்து ரொம்ப சைலண்ட்டு, ராகுல் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க, கலாய்க்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஹீரோவை நாங்கள் பார்த்ததே இல்லையே, ஏன் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க? கொஞ்சம் அண்ட் பர்சனலி ஸ்பீக்கிங், நிறைய தொடர்கள் நீங்கள் வந்து சன் டிவிலே பண்ணியிருக்கீங்க, ஆனால் இந்த சீரியலில் உங்களுடைய கேரக்டர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க இந்த கேரக்டரில்? இப்போ நந்தினி சாக்லேட்டு பற்றி பார்த்தீங்கன்னா, யுவா வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, யூத் யங்ஸ்டர், மற்றது வந்து கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற கேரக்டர்ஸ். எனக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி நான் காட்டல, மேபி காதலுக்காக ரொம்ப போயிட்டுருக்கா. அப்புறம் பெண்களை அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபேமிலி அப்படியே ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணுறது இல்லை. முன்னாடி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி, கொஞ்சம் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியே ஜோலியாக போகுது. ஃபைன். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இந்த பேஜர் ஓகே வாக்கி டாக்கி அதெல்லாம் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம், நீங்களும் அந்த மாதிரி நிறைய அந்த ஹெலிகேம் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிடலாம் இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கீங்க. எது ரொம்ப கஷ்டம்? ஹெலிகேம் கண்டுபிடிச்சதே நான் தான், தெரியும் உங்களுக்கு. அந்த ஹெலிகேம் கண்டுபிடிச்சதே இவர் தான். ஸோ எந்த சீன் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, எந்த சீன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, குறிப்பாக ஃபைட் சீன்ஸ்லாம் நடிக்கும் போது? ஃபைட்ஸ் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏதாவது அடிபடுவாங்க, நாம் எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு மேபி கொஞ்சம் கிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, அதில் எல்லாம் அடிபடுவாங்க, மேபி நம்ம கொஞ்சம் ஓவராக போய் எதுவும் பண்ணிட்டு மாட்டிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபைட்டர்ஸ்லாம் அதை ட்ரை பண்ணுவாங்க. ஆ, ஃபைட்டர்ஸ் வந்து இப்போ நம்ம நான் வந்து இப்படி இந்த கிக் நான் பண்ணுறேன் அந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை இதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குன்னா நம்ம வந்து நமக்கு டைம் கம்மி இல்லையா, நமக்கு டைம் கம்மினாலே நம்ம நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பண்ணும்போது அடிபடலாம். அது மட்டும்தான், வேறு டஃப்பான பெர்ஃபார்மன்ஸ்ன்ற எதுவும் இல்லை, இந்த ஃபைட்டு தான் வரும். ஓகே, ஃபைன். அண்டு டஃப்பான இன்சிடென்ட்லாம் சொல்லிட்டீங்க, ஃபன்னியான இன்சிடென்ட் உங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னது? ஓ, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இது நிமிஷிகாவோட பர்த்டே இருந்துச்சு.
ஸோ நம்ம நித்யாதாஸ் இருக்கு இல்லையா, அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. ஓகே, அவர் தான் ஃபுல் நாம பிளான் பண்ணிட்டேன். இது நாம் எல்லாருக்கும் செட்டில் எல்லாருக்கும் பிரியாணி சாப்பிட்டு கொடுக்குறோம், கேக் கட் பண்ணுறோம். அப்புறம் இவர் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நாம் ஒரு பண்ணலாம், அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஸ்விம்மிங் பூலில் வந்து மினிமிஷாக போடலாம், சும்மா போயிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு போடலாம். அது சூப்பர் ஐடியா நான் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன். அப்புறமா நான் வந்துட்டேன், அன்றைக்கி மத்தியானம் எனக்கு ஷூட்டாக இருக்கும், மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் மத்தியானம் வந்துட்டேன். இந்த மாதிரி பிளானிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், க்ரூக்கட் விஷயங்கள்லாம் நடக்கும். ஐ திங்க் இதெல்லாம் ஷூட் பண்ணி பிகைண்ட் தி சீன்ஸ் போட்டால் பயங்கர டிஆர்பி வரும். நான் பார்த்துட்டு இருக்கேன், நீ மிஷிகா எப்படி தள்ளலாம் பார்த்தா நானே ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எல்லாருமே சேர்ந்து நிமிஷ்காவை வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து தள்ளலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. கடைசியில் விழுந்தது யாரு, நம்ம ஹீரோ சார் தான். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நீங்க வந்து பிராங்கா பேச போறீங்க. ஓகே, சோ இந்த செக்மெண்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலச்சா வரும் காசு பிராங்கா பேசு. ஓகே, சோ நாங்க கேட்க போற கேள்விக்கெல்லாம் ரொம்ப பிராங்கா உண்மையா வந்து சொல்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த சீனுக்கு அதிக டேக் வாங்கியிருக்கீங்க? அவ்வளவு டேக் நான் வாங்க மாட்டாங்க, அதாவது மத்தவங்க டென்ஷன் ஆயிருக்கணும் உங்களால. இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இல்ல இல்ல, அந்த பிகினிங் வந்து சீக்கிரமா முடிச்சிருவீங்க. மேபி நந்தினி பண்ணும்போது எனக்கு கன்னடா தெரியல அந்த டைம்ல, மேபி. ஆனா அது கூட நான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு தமிழும் தெரியல கரெக்டா அன்னைக்கு. சோ அது கூட நான் ஒரு அளவுக்கு சம்பாதிச்சிட்டேன். அவ்வளவு டேக்ஸ் வாங்கினேன், எனக்கு எம்எல்ஏ கோவம் வரும், என்ன பண்றேன், வேற வேலைக்கு போடாதுன்னு நானும் சொல்லுவாங்க. அது அது எனக்கு ஒரு சேலஞ்ச். அது நான் அவ்வளவு டேக் வாங்குறது மாட்டேன், அது அந்த மாதிரி பண்ண மாட்டேன். சமாளிச்சிட்டேன் அப்படிங்கறத சம்பாதிச்சிட்டேன் கூட ரொம்ப க்யூட்டா தான் இருக்குது. பட் நைஸ், ஆக்சுவலா அதுக்கு ஒரு பாராட்டு. எஸ், அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது சீரியல் ஹீரோவை பார்த்து வாவ் இவரு நம்மளை விட சூப்பரா பண்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? மீன் பப்ளி சார் சொல்லலாம். பப்ளி சார் கிட்ட நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் ஆக்சுவலி. அவர் அவரோட ஃபிட்னஸ் பாக்குறது, இந்த ஏஜ்லயும் அந்த ஒரு எனர்ஜி கீப் பண்றதெல்லாம் ஒரு இதாக இருக்கலாம். ஆமா, அதாவது ஜிம்முங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ணவர் வந்து அவர் தான். அண்ட் பபுல் சாரோட ஒர்க் அவுட் பத்தி நான் கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னா கண்ணா கண்ணே சீரியல கூட நான் வந்து பாத்திருக்கேன், அவர் வந்து ஷர்ட் இல்லாம வர அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும், அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு. சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு நான் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவாரு? அவர் அப்பப்போ அவருக்கு ஐ திங்க் இந்த தமிழ்நாடு ஃபுல்லா அவருக்கு மெம்பர்ஷிப் இருக்கு ஜிம்ல, எந்த ஜிம்ல வேணா போலாம். சோ அப்பப்போ கேப் கிடைக்கும் போது நான் ஜிம்க்கு போட்டேன் சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. சோ அவருக்கு பிரச்சனை இல்ல அது. ஓகே, சோ ஏதாச்சும் போர் அடிச்சா கூட ஜிம்க்கு தான் போயிட்டு வரது போல. சூப்பர், நைஸ். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்ஸ், இந்த ஹீரோயின் நம்ம சன் டிவியில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹீரோயின், இவங்க நம்மளுக்கு பேராக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, மேபி நித்யாராம் வந்துட்டு நல்லா இருக்கும், அந்த அந்த வைப் எல்லாரும் மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. நித்யாராம் இந்தியாவிலேயே இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க இந்தியா வரும்போது நம்ம நெக்ஸ்ட் சீரியல் ஏதாச்சும் போட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இல்லை காலேஜ் படிக்கும்போது லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்களா? இல்லை, நான் காலேஜில் அதில் இல்லை, ரொம்ப வீக், எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு லெட்டர் கூட எழுதுனதே இல்லை. இல்லை இல்லை, நான் ரொம்ப ஷை அந்த டைமில், ரொம்ப ஷைனா நான் கேர்ள்ஸ் கிட்ட பேசுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு ஏதாவது லெட்டர்ஸ் வந்திருக்கா? அந்த மாதிரி நடக்கும், பட் எனக்கு அது தகுந்த மாதிரி பேச முடியல எனக்கு. ரொம்ப ஷைனஸ் வர, நான் எதாவது சொன்னாலும் ஒரு லெட்டர் கொடுத்தா நான் இந்த பக்கம் வாங்கிட்டு அந்த பக்கம் ஓடிடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டைமில். நான் எப்பவும் சொல்லுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் டீஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எரிய தெரியவதுக்கிட்ட வடி கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்றது அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் அப்புறம் பாத்தீங்கன்னா, நான் இப்ப சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கூட இப்ப ஃபுல் டைம் பொண்ணுங்க கூட தான், அது இங்க கவர் பண்ணிட்டேன். ரைட், இந்த ஒரு சின்ன பையனுடைய மனசு பாதிக்குமே அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்கவே இல்லை. ஃபைன், உங்களுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணு ஹீரோயின்ஸோட பேர் நான் சொல்றேன், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதுல யார் பெஸ்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே ஓகே, ஸோ நித்யாராம், நிமிஷ்கா, அக்ஷதா. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நித்யாராம், பிகாஸ் அந்த டைமில் நந்தினியில் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? நந்தினியில் நிறைய இருக்கு அவளுக்கு பெர்ஃபார்மன்ஸ், நந்தினியா பண்றது, கங்காவா பண்றது, அவ தான் சாவாங்க, அவெல்லாம் சும்மா இருப்பாங்க, கேரளா தூங்கிட்டுல இருப்பாங்க, இவ வெயில போய் கண்ணு வைக்கணும், லென்ஸ் வைக்கணும், ஏதோ பண்ணுவாங்க பாவம். ஸோ அந்த டைம்ல நித்யாராம் தான். அதாவது ஆப்ஷன்ல நித்யாராம் அப்படிங்கிற ஆப்ஷனை தூக்குனாதான் இவர்கிட்ட வந்து மற்ற ஆன்சர்ஸ் எல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபைன், இல்ல ஜென்ரலி சீரியஸ்லி அது நந்தினி ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய இருக்கு. குட் குட் குட். சோ பட் எனிவே, நித்யாராம்காக ஒரு மிகப்பெரிய ஆப்போ. எஸ், சோ ராகுல் லைஃப்ல என்னைக்காவது வந்து பொய் சொல்லிருக்கீங்களா? நான் சொல்லாத ஒரு விஷயம், பொய் சொல்லி கண்டிப்பா பொய் சொல்லாம யாராவது இருப்பாங்களா? கண்டிப்பா, அது என்னன்றது இன்னைக்கு ஞாபகம் இருக்காது, அப்பப்போ சிச்சுவேஷன்ஸ் வைஸ். ஓகே, ராகுல் வந்து இது வரைக்கும் லைஃப்லயே சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய், இந்த மாதிரி ஒரு டப்ஸா நான் அடிச்சதே இல்லை யாருக்கிட்டயும், அதை யாராச்சும் நம்பியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு பொய். நீங்களே சிரிச்சிருக்கீங்க. இல்லை, அதை சொல்றேன், நான் சொன்ன பொய்க்கு ஞாபகம் இல்லை, அதை அந்த சிச்சுவேஷன்ல சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க, டெய்லி சொல்லிட்டே இருக்காரு. இது எல்லாம் ஞாபகம் வைக்கிறது எதுக்கு? அதெல்லாம் அப்படியே மறந்து போயிடணும், எதுக்கு தேவையில்லாம.
ஓகே ஃபைன். அண்ட் ராகுல், ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு படத்துடைய பார்ட் டூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது எந்த படமாக இருக்கும்? ஐ திங்க் கேஜிஎஃப். சீரியஸ்லி? ஆமாப்பா, இவருக்கு தாடி வச்சா கொஞ்சம் அதே மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து சீரியலில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும் அப்படின்னு எனக்காவது நினச்சிருக்கீங்களா? நான் எனக்கு மிஸ் பண்ணுற ரொம்ப கேரக்டர்னா சாக்லேட்டில் விற்கிறது முழுசாக பண்ண முடியல. அது எனக்கு என்ன நெகட்டிவ் கேரக்டர், நெகட்டிவ் ஷேட் இருந்துச்சு அந்த கேரக்டர். அந்த மாதிரி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கு ரொம்ப பிடிக்கும். கம்ப்ளீட் நெகட்டிவ் ஆனால் கூட கொஞ்சம் நெகட்டிவ் நம்ம எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அது அந்த ஒரு ஷேட் பண்ணுறதுக்கு எனக்கு மேபி ஐ லைக் டு டூ தட். சூப்பர். ஸோ இந்த ஃப்ராங்கா பேச செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஃப்ராங்கா பேசிக்கிறோம் ராகுல். ஸோ ஃபார் தட் நைஸ் ராகுல். அண்ட் ராகுல், ஆஸ் அ ஆக்டராக எங்களாருக்குமே தெரியும், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபேமிலி பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக வேற கல்யாணம் ஆயிருக்கு. எப்படி இருக்காங்க வைஃப்? ஆ, நல்லா இருக்கு, சென்னையில் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அது ஒரு புதிய வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளோ யாருக்கிட்டையும் க்ளோஸ் ஆக மாட்டேன். ஸோ ஒய்ஃபுக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன். ஸோ நல்லா இருக்கு எனக்கு இப்போ. கொஞ்சம் இப்போ நானே தனியாக ஃப்ளாட்டில் இருப்பாங்க. இப்போ யாராவது இருக்கு எனக்கு குக் பண்ணுறதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் சம்திங் குட். இட்ஸ் குட் ஃபீல். அண்ட் ராகுல், நிறைய விஷயங்கள் பேசிட்டு போது இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போது, அந்த ப்ராப்பர்ட்டி கூட சேர்ந்து நம்ம சில விஷயங்கள் பேச வரும். ஓகே ஓகே. ஹே பாய்ஸ், பிரிங் த ப்ராப்பர்ட்டிஸ். ஆ எஸ், ப்ராப்பர்ட்டிஸ் வந்துருச்சு. ஓகே யா. ஸோ தள்ளுபடினா ஆடி, திஸ் இஸ் ஜாடி. ஜாடிக்குள்ளே நிறைய கலர் கலரான பால்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுடைய கண்ணான கண்ணே குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டருடைய பேர்லாம் நான் சொல்லுவேன். அந்த பேர் நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்ணை முடிட்டு கையை உள்ளே விடுறீங்க, ஒரு கலர் பால் எடுக்கிறீங்க. ரெட் கலர் பால் வந்தால் அவங்க சேஞ்ச் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள், அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்கிறீங்க. க்ரீன் கலர் பால் வந்தால் அவங்கள பற்றின பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறீங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். எல்லோ கலர் பால் வந்தால் அவங்கள மாதிரி நீங்கள் இமிட்டேட் பண்ணி காமிக்கிறீங்க, அவங்க எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணி காமிக்கிறீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கான முதல் பேர் வந்து நிமிஷ்கா. மீரா பார்க்காம பார்க்காம. ஆமாம் ஆமாம், பேசும்போது இன்னுமே கொஞ்சம் பொறுமையாக கேட்கலாம். அந்த மாதிரி அவள் கேட்பாங்க, நான் அவளோட ஆட்டிடியூட் அப்படி இருக்கும், நாம நினைப்பாங்க அவள் கேட்க மாட்டான். ஷி வில் டெஃபினெட்லி ஹியர். எஸ். ஸோ அடுத்தது வந்து யமுனா, நித்யா தாஸ்க்காக ஒரு பால் எடுங்க. ஒரே போலா? க்ரீன். ஓ க்ரீன், குட் க்ரீன். இது நல்ல விஷயம் சொல்லணுமா? ஆமாம். அவங்க கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப ஜோலியாக இருப்பாங்க. அவள் இப்போ செட்டில் இருந்தால் அவர் எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அவள் இல்லைன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும் செட்டு. ஸோ அந்த ஒரு வைப் நல்லாயிருக்கும். சூப்பர். காமெடி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி. ஓகே. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிம்முங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவர் நம்ம பப்ளு சார், கௌதம். லெட்ஸ் சீ. நீங்கள் ஓகே. ஸோ பப்ளு சார்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது பாசிட்டிவாக ஷேர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பப்ளு சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பப்ளு சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் அவருடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க். ஓகே. எஸ். ஸோ அடுத்தது க்யூட்டான நம்ம பிரீத்திக்காக ஒரு பால் எடுங்க. அக்ஷிதா. அடுத்து ரெண்டு, இந்த ரெண்டு எல்லோரும் வரையில பாத்தீங்களா? ஆமா, நல்ல விஷயம். நல்ல கரெக்ட். ஸோ அக்ஷிதா, பிரீத்தி சேஞ்ச், பிரீத்தி கிட்ட சேஞ்ச் பண்ண வேண்டியது விஷயமா? ஆ, மேக்கப் வேணா கொஞ்சம் நேச்சுரலாக போட்டுக்கலாம். வா, என்ன ஒரு வீரமான ஒரு நெஞ்சம். அக்ஷிதா அவர்களே, மேக்கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இல்லாமல் நேச்சுரலாக இருந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு. நானும் இல்லை, நான் ஃபீல் பண்ணல, அவர் மட்டும் தான் ஃபீல் பண்ணுறாரு. அதாவது அக்ஷயா, இந்த கேம் படி 6 பால். ஸோ 4 பால் எடுத்துட்டாரு, மீதி இருக்க 2 பாலுமே எல்லோ பால். இமிட்டேட் பண்ண போகிறீங்கன்ட்டு இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எல்லோ பால் நீங்கள் யாரை மாதிரி இமிட்டேட் பண்ண போகிறீங்கன்னா, நித்யா தாஸ். நித்யா வந்து இந்த வாசுகியோட சைக்கிள் நான் கொண்டு வருவாங்க. ஸோ அதை டைலாக் சொல்லும்போது அவள் வந்து ஜோலி இப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்க ஆக்ஷன்ஸ். வாசுகியோட சைக்கிள் வந்துச்சு, அந்த சா எல்லாத்துலயும் வந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. வாசுகியோட சைக்கிள் சந்திச்சு அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்.
ஸோ அது வந்து ரொம்ப அவகிட்ட அந்த ஆக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ வந்துட்டே இருப்பாங்க வாய்க்குள்ளேருந்து, நமக்கு அது சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் நித்யா அண்ட் நிமிஷிகா நாம் மூணு பேரும் சிரிப்பில் ஒன்றும் பண்ண முடியாது, சிரிச்சுட்டே இருக்கும், டைரக்டர் திட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஷோட்டு போனால் கூட ஓகே கண்ட்ரோல், நித்யா வந்து ஓகே இப்படியே சத்தம் உள்ளேருந்து வருவாங்க. ஸோ நான் அதுக்கு கேட்குவாங்க, அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ கேட்பாங்க, அவள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்படியே போட்டிருப்பாங்க. ஒரு மூணு நாலு அஞ்சு ஷோட்டெலாம் போகும், அப்புறமா டைரக்டர் கோப்பிடுவாங்க, அப்புறமா நம்ம சரியே பண்ணுவாங்க. இதுதான் நடக்கும். ஓகே, அண்ட் எல்லாருக்கும் பால் எடுத்தீங்க, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணீங்க, அண்ட் கண்ணான கண்ணை குடும்பத்தில் இருக்க எல்லாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அந்த ஜாடியை கிளியர் பண்ணிடலாம். பாய்ஸ், எஸ் ராகுல் ப்ரோ, நீங்கள் வந்து கண்ணான கண்ணை தொடர்ந்து இருக்க பல பேரை பற்றி சொல்லியிருந்தீங்க, ஆனால் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணி ஆகணும்ன்ட்டு ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? யார்? ஹே கமான் யா, யார் பேசுறீங்க? மீரா. என்ன சொல்லிருக்காங்க தெரியும், பாட்டு பாட சொல்லிருக்காங்க. ஏ வாழ்க்கை உரமாக நீயும் பிறந்தாயே, ஏ உயிரே உறவாக நெஞ்சு கரைச்சாயே, பசி தூங்கத்தை மறந்த நீயும் பாசத்தை பொழிச்சாயே, தினமும் முகம் பார்த்தா போதும் புது விதலையும் தாந்தாயே, நீ எனக்கு சாமி இந்த பூமி அடையெல்லாம் நீ தானே, உன் சிரிப்பு போதும் நீ கேட்டா உன்னுசிரே தர, நீயே கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. சீரியஸ்லி நல்லா இருந்தது. ஆமா, ஆனா என்னன்னா கண்ணான கண்ணை ஹீரோ ஒரு நிமிஷம் வானத்தை போல ஹீரோவா மாறின அந்த காட்சியை நாங்க பார்த்தோம். நான் இந்த பாட்டு ஒரு வாட்டியை கேட்டிருக்கேன், எனக்கு எதுவுமே புரியல, அங்கங்கேயோ ஒரு கனெக்ட் பண்ணி பாடிட்டேன். நைஸ், சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இந்த டேர் கொடுத்த நிமிஷ்காக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க இங்கேயோ அவசரமாக வந்து ஃப்ளைட் ஏற போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டி அவங்கள்ட்ட இந்த வாய்ஸ் நோட் வாங்கணும். தேங்க்யூ நிமிஷ்கா, சூப்பராக பண்ணீங்க, அமேசிங், நைஸ், தேங்க்யூ. அண்ட் இந்த நேரத்தில் கண்ணான கண்ணி தொடர்லேருந்து இன்னும் எந்த மாதிரியான காட்சிகளாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்யூச்சரில்? கண்ணான நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, ரொமான்ஸ் சக்ஸஸ் ஆகணும், அப்பா பொண்ணு சேரணும், இன்னுமே இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் அந்த சீக்வன்ஸுக்கெல்லாம் போகல. ஸோ இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க. சீக்கிரமா ஐ திங்க் இப்போ நான் 1 month டைம் கேட்டிருக்காங்க இந்த காதல் சக்ஸஸ் பண்றதுக்கு, இல்லை வேற கல்யாணம் பண்ணிக்கணும் நான். ஸோ இம்பார்ட்டன்ஸான சீக்வன்ஸ் இனிமேல் தான் வரணும். ஓகே, இது இவ்வளவு பார்த்தது வந்து இட்ஸ் என்ன சொல்றது, ட்ரெய்லர் மட்டும்தான், இனிதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த சீன்ஸுக்காக நாங்களும் வெயிட்டிங் தான், ஏன்னா அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ வியூவர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா